Shivaji, எபிசோட் 24. பூனா நகரத்து மக்களிடையே சிவாஜி பெரிதும் செல்வாக்கு பெற்றிருந்தார். மக்கள் அனைவரும் அவரை கொண்டாடி மகிழ்ந்தனர். நகரின் புனரமைப்பு பணிகளின் போது அவர் மக்களுடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பும் கிடைத்திருந்தது. அந்த வாய்ப்பை அவர் நன்றாக பயன்படுத்திக் கொண்டார். அவர்கள் அனைவரும் அவரை பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு அவர்களிடையே நெருக்கம் இருந்தது. அரசருக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட நெருங்கிய உணர்வே ஒரு ராஜ்யத்தின் வெற்றியாகும். அந்த வெற்றி சிவாஜிக்கு சிறு வயது முதலே கிடைத்து வந்தது. ஒவ்வொரு பூனா நகர மக்களும் சிவாஜியை தங்கள் வீட்டு உறவாக நினைத்து கொண்டாடினர். சிவாஜியும் அந்த நெருக்கத்திற்கு மிகவும் மதிப்பளித்து உணர்வு பூர்வமாக காத்து வந்தார். மக்களின் பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனையாக மதித்து விரைவாக தீர்வு காண்பதில் அவர் எப்பொழுதும் பின்வாங்கியதே இல்லை. எப்பொழுதும் மக்களை பற்றி மட்டுமே சிந்தித்து வந்த ஒரு தலைவராக அவர் இருந்தார். சிவாஜி, தாத்தா கொண்டேவ் மற்றும் ஜிஜாபாய் அவர்களின் கூட்டு முயற்சியால் பூனா நகரம் மீண்டும் இழந்த புலிவை விரைவாக பெற்றது. புதிய குடியேற்றங்களும் சேதமடைந்த வீடுகள் திருத்தியும் கட்டித்தரப்பட்டன. அதேபோல் பல புதிய கட்டிடங்களும் சந்தை வெளிகளும் கடை தெருக்களும் உண்டாக்கப்பட்டன. விவசாயத்திற்கென தனியாக பூமி ஒதுக்கப்பட்டு அதற்கு தேவையான நீரும் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. போரினால் கால்நடைகளையும் பசுக்களையும் இழந்த பலருக்கு பசுக்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. அனைத்து கட்டுமானங்களும் முடிந்தபின் அரண்மனை பழுது பார்க்கப்பட்டது. 80% எரிந்தும் அழிந்தும் இருந்த அரண்மனை மீண்டும் புது பொலிவுடன் சிவப்பு நிற கட்டிடமாக கட்டப்பட்டது. முன்னே இருந்ததை விட பலமான கோட்டை சுவர்களையும் சுரங்க பாதைகளையும் கொண்ட மாபெரும் அடையாளமாக அந்த அரண்மனை உண்டாகியது. அழகான வேலைப்பாடுகளும் காண்போரை மயக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டது. அழகும் பலமும் ஒருங்கே வாய்க்கப்பட்ட பலம் மிகுந்த கோட்டையாக அது உருவாகி இருந்தது. போரின் காயங்களும் அதனால் உண்டான சுவடுகளும் முற்றிலும் அழிக்கப்பட்டு போரின் அடையாளமே தெரியாத வண்ணம் பூனா உருவாகியது. போரினால் ஏற்பட்ட வெளிக்காயங்களும் இழப்புகளும் சரி செய்யப்பட்டன. ஆனால் போரினால் மக்கள் மனதில் ஏற்பட்ட உட்காயம் மட்டும் ஆறவே இல்லை. அதன் பயமும் குழப்பமும் தொடர்ந்து இருந்தன. அதனை முற்றிலும் போக்கும் வண்ணம் அரசாங்கம் செயல்பட்டு வந்தது. ராஜமாதா பவானி கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். வாரத்திற்கு ஒரு நாள் நிச்சயமாக அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவார். அந்த சூழலில் அரசிக்கு உரிய ஆபரணங்களோ அரச உடையோ இன்றி சாதாரண உடையில் சாதாரண மக்களுடன் சென்று வழிபாடு செய்து வருவார். அந்த சூழலில் ஏழை மக்களிடம் நெருங்கி பழகவும் அவர்களின் தேவைகளை உணர்வுகளை அறியவும் ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்திக் கொண்டார். இந்த வழக்கம் பல நாட்களாக தொடர்ந்தது. அவ்வாறு செல்லும் போது ஆலய வளாகத்தில் ஒரு இடத்தில் நிறைய நேரம் அமர்ந்திருப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த சூழல்களில் மக்களிடையே உரையாடுவதையும் அவர்கள் குறைகளை அறிந்து கொள்வதிலும் செலவிட்டார். பல ஏழை பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நீண்ட நேரம் பேசுவர். தங்கள் குறைகளை அவரிடம் எடுத்து கூறுவர். அவரும் அவற்றை பொறுமையாக கேட்பார். அரண்மனை சென்றதும் அவற்றை தீர்க்க முயல்வார். இதனால் மக்களுடன் மக்களாக நெருக்கமாக பழகியிருந்தார் அவர். இதுபோல் ஒரு நாள் அவர் கோவிலுக்கு சென்று திரும்பும் போது அதே மரத்தடியில் சென்று அமர்ந்தார். பல பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பேசத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் குறைகளை கூறினர். அதில் ஒரு பெண் சொன்ன குறை ராஜமாதாவை பெரிதும் பாதித்தது. அவள் தான் போரில் அடைந்திருந்த துயர விளைவுகளை கூறினார். ராஜமாதா, முகலாய படையெடுப்பின் போது நாங்கள் அனைவரும் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தோம். ஆண்கள் பலர் தோட்டத்தில் மாடுகளை கொண்டு உழுது கொண்டு இருந்தனர். சிலர் நீர்ப்பாய்ச்சல் செய்தும் பசுக்களை மேய்த்துக் கொண்டும் இருந்தனர். பெண்கள் நாங்கள் பல ஆடுகளை மேய்த்துக் கொண்டும் அவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டும் இருந்தோம். அன்று மதிய நேரம் அப்பொழுது திடீரென சில நூறு முகலாய சிப்பாய்கள் எங்களை சூழ்ந்து கொண்டனர். பெண்களும் ஆண்களும் பயந்து ஓடத் தொடங்கினோம்.
கால்நடைகளை அப்படியே விட்டுவிட்டு ஓடினோம். எங்கள் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றுவதற்கு ஓடி ஒளிந்தோம். அப்பொழுது அந்த முகலாய வீரர்கள் எங்கள் நிலத்திற்கு தீ வைத்து கொளுத்தினர். எங்கள் மாடுகளை கண்முன்னே வெட்டி கொன்று அதன் இறைச்சியை நெருப்பில் சுட்டு உண்ணத் தொடங்கினர். வெட்டுக்கிளிகள் கூட்டமாக வந்து விளைச்சல் நிலத்தை மொத்தமாக அழிப்பது போல அவர்கள் எங்களின் உடைமைகள், நிலம் என அனைத்தையும் மொத்தமாக அழித்து விட்டனர் என கூறினார். தாங்கள் வந்த பின்தான், தங்களின் நடவடிக்கைகளுக்கு பின்தான் மீண்டும் தைரியமாக வாழத் தொடங்கி உள்ளோம். எங்கள் உடைமைகளும் பாதுகாக்கப்படுகின்றன. எங்கள் இழப்புகளையும் தாங்கள் சரி செய்து விட்டீர்கள். ஆனால் அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கிறது. அதிலிருந்து எங்கள் மனம் இன்னும் விடுபடவில்லை எனக் கூறினார். அதற்கு ராஜமாதா, நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். இனி அந்த காட்சியை நீ மட்டுமல்ல எந்த பெண்களும் காண மாட்டீர்கள் என உறுதியாக கூறினார். அந்த பெண்ணிற்கு ஆறுதலும் சொல்லி அனுப்பினார். பின்னர் ராஜமாதா கோவிலை விட்டு வெளியேறினார். நீண்ட தூரம் நடந்தபின் தனக்காக காத்திருக்கும் பல்லக்கு தூக்கிகளையும் வீரர்களையும் கண்டார். அவர்களுடன் அந்த பல்லக்கில் ஏறிக்கொண்டு அரண்மனையை வந்தடைந்தார். வரும் தூரம் முழுவதும் அந்த பெண்மணி கூறிய துயரக் காட்சியே அவர் கண்முன்னே ஓடிக்கொண்டிருந்தது. ஆகவே மனம் அமைதியின்றி தவித்தது. அரண்மனை வந்ததும் பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கை எப்பொழுதும் வைக்கும் இடத்தில் வைத்தனர். ஆனால் அதுகூட தெரியாமல் ராஜமாதா கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். அந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் கண்ணீர் மட்டும் பெருகியது. எதுவும் பேசாமல் இருந்தார். அவரிடம் அரண்மனை வந்ததை சுட்டிக்காட்ட அனைவரும் பயந்தனர். சிந்தனையில் இருக்கும் அவரை தொந்தரவு செய்தால் அவருக்கு பிடிக்காது என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பக்கம் வந்த தாத்தா கொண்டே ராஜமாதாவை அந்த நிலையில் கண்டார். ஆகவே குழப்பத்துடன் அவரை நெருங்கிச் சென்று அருகே மண்டியிட்டவாறு அமர்ந்தார். அந்த நிலையில் பேசத் தொடங்கினார். ராஜமாதா, தங்களை காக்க இங்கே நாங்கள் இருக்கும் போது தங்களுக்கு என்ன வருத்தம், ஏன் இவ்வளவு சோகம் எனக் கேட்டார். அதனை கேட்டதும் தான் ஜீஜாபாய் சுதாரித்தார். தாயே, நாங்கள் யாரேனும் அறியாமல் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? அதனால் தான் இவ்வளவு வருத்தமா? தயவு செய்து கூறுங்கள். உங்கள் கவலையை போக்க அனைவரும் காத்திருக்கிறோம் எனக் கூறினார். அதனை கேட்டதும், அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு துயரமான விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மற்றபடி ஒன்றுமில்லை எனக் கூறினார். மேலும் நீங்களோ வேறு யாரோ எனக்கு வருத்தமளிக்கக்கூடிய வகையில் ஒரு தவறும் செய்யவில்லை எனக் கூறினார். அதற்கு தாத்தா கொண்டே, அப்படியெனில் உங்கள் வருத்தத்திற்கான காரணம் யாது எனக் கேட்டார். அப்பொழுது ராஜமாதா பேசத் தொடங்கினார். நமக்கு இந்த பூமி வெறும் நிலம் மட்டுமல்ல, அதற்கும் மேல் இதில் ஆயிரம் ஆயிரம் தெய்வங்கள் வாழ்வதாக கொண்டாடப்படும் புண்ணிய பூமி இது. மேலும் பல தெய்வங்கள் அவதாரம் எடுத்து நம்முடன் வாழ்ந்த சரித்திர பூமி இது. ஆகவேதான் இதை தாய்க்கு ஒப்பாக கொண்டாடுகிறோம், தாய் நாடு எனப் போற்றுகிறோம் என்றார். மேலும் தொடர்ந்த அவர், இந்த புண்ணிய பூமியை இப்பொழுது அந்நியர்கள் சூழ்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு இது வெறும் இடம் நிலம் மட்டுமே. நாம் அனைவரும் அவர்களுக்கு அடிமைகள் அவ்வளவே. இதே நிலையில்தான் அவர்கள் நம்மை நடத்துகிறார்கள், நம்மை நசுக்கி அழிக்கிறார்கள், நம் குலப் பெண்களை நாசம் செய்கிறார்கள், நம் நிலங்களையும் தீ வைத்து கொளுத்துகிறார்கள். இதனால் நாம் மட்டுமல்ல நம் பாரதத்தாயே கண்ணீர் வடிக்கிறார். மேலும் என் கணவர் உட்பட பல மாவீரர்கள் ஒன்று கூடி அந்நியரை விரட்டாமல் அவர்களிடமே சேவகம் செய்யும் இடிநிலையும் உள்ளன. அதனை பார்க்கும்போது நம் பாரதத்தாய் இரத்த கண்ணீரே வடிக்கிறார். இந்த நிலையை மாற்றப்போவது யார்? நம் பாரதத்தாயின் கண்ணீரை துடைத்து அவரை மகிழ்விக்கப் போகிறவர் யார்? அந்த பொற்காலம் எப்பொழுது வரப்போகிறது என நினைக்கிறேன். நம் பாரதத்தாய் அனுபவிக்கும் வேதனையைக் கண்டு என் உள்ளம் வருந்துகிறது, கண்ணீர் சிந்துகிறது என்று கூறி முடித்தார். அதனை கேட்ட தாத்தா கொண்டே பேசத் தொடங்கினார்.
தாயே, அனைத்திற்கும் பதிலாக தீர்வாக நம் இளவரசர் சிவாஜி நிச்சயமாக இருப்பார். உங்களின் கண்ணீர் மட்டுமல்ல, நாட்டு மக்களின் கண்ணீர் மட்டுமல்ல, ஏன் நம் பாரத தாயின் கண்ணீரை கூட துடைத்துவிடும் வீரனாக நாட்டின் எதிர்காலமாக அவர் இருப்பார். இப்பொழுது நம் நாட்டின் மக்கள் அவரை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர். காலம் கனியும் போது அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் வீரனாக அரசனாக நம் சிவாஜி இருப்பார் என்பதை மட்டும் உறுதியாக நம்புங்கள். இவை நிச்சயமாக நடந்தே தீரும் என உறுதியாக கூறினார். அதனை கேட்டு அவர் சிறிது ஆறுதல் அடைந்தார். என் மகன் நிச்சயமாக நாட்டின் எதிர்காலமாக திகழ்வான். நாட்டு மக்கள் அனைவரையும் காத்து வழிநடத்தும் இரட்சகனாக திகழ்வான். இது நிச்சயமாக நடக்கும். என் மகன் பெரிய வீரன், நல்ல தலைவன், இணையற்ற சக்கரவர்த்தி என தன் மனதிற்குள் கூறிக்கொண்டார். அவை அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என்றும் நம்பினார். தாத்தா கொண்டே தன் கடமைகளை ஒழுங்காகவும் மிகவும் சிறந்த முறையிலும் செய்து வந்தார். நாட்டை நிர்வகிப்பது மட்டுமல்லாது அதனை சீர்படுத்தி ஆள்வதிலும் நாட்டை பாதுகாப்பதையும் நேர்த்தியான முறையில் செய்து வந்தார். சிவாஜிக்கு சிறந்த கல்வி மற்றும் தீட்சை வழங்குவதில் மிகவும் கவனமாக இருந்தார். அதற்காக சிறந்த குருமார்களை அவர் அமைத்திருந்தார். அதன் மூலம் சிவாஜியை சிறந்த வீரனாக உருவாக்கி வந்தார். மேலும் அவர் சிவாஜி மற்றும் ராஜமாதா ஜீஜாபாயிடம் மிகுந்த விசுவாசமாக இருந்தார். ஒரு நாள் அவர் மாலை வேளையில் தன் அரசியல் கடமைகளையெல்லாம் முடித்துவிட்டு தன் இல்லத்தில் ஓய்வாக அமர்ந்திருந்தார். அந்த சூழலிலும் தன் நாட்டை பற்றியும் சிவாஜியை பற்றியும் அவருக்கு அளிக்க வேண்டிய கல்வி முறைகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். மேலும் நாளை செய்ய வேண்டிய பல காரியங்களை பற்றியும் சிந்தித்து முடிவுகள் பல எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த முடிவுகளை செயல்படுத்தும் திட்டங்களையும் மனதிற்குள் வகுத்துக் கொண்டிருந்தார். அந்த சூழலில் தாத்தா கொண்டேவுக்கு பசி எடுத்தது. இரவு நேரத்திற்கு இன்னும் நீண்ட நேரம் இருக்கிறது, அப்பொழுது உணவு உண்ண வேண்டும். அதற்கு முன் ஏதேனும் கனிகளை சிற்றுண்டியாக உண்டால் நலமாக இருக்கும் என நினைத்தார். உடனே அவர் தன் சேவகனை அழைத்தார். அவனும் வந்து, படைத்தலைவருக்கு வணக்கம், தங்கள் உத்தரவு என்ன எனக் கேட்டு பணிந்து நின்றான். அவரும், எனக்கு மிகவும் பசிக்கிறது, உண்பதற்கு சில கனிகளை எடுத்து வா எனக் கூறினார். அந்த வீரனும் சென்று சில நிமிடங்களுக்குள் திரும்பி வந்தான். அவன் கையில் ஒரு கூடை நிறைய மாம்பழங்கள் வைத்திருந்தான். அதனை வெட்டுவதற்கு ஒரு கத்தியும் வைத்திருந்தான். அதனைக் கண்ட அவர், நன்று வீரனே என பாராட்டிக் கொண்டே அந்த கூடையிலிருந்து ஒரு மாம்பழத்தை வெட்டி உண்ண முயன்றார். அந்த சூழலில் அவர், பழங்கள் நன்றாக உள்ளதே, எங்கிருந்து கிடைத்தன எனக் கேட்டார். அந்த வீரன் உடனே, ஐயா, இது ராஜமாதாவின் அந்தப்புற தோட்டத்தை சார்ந்த பழங்கள், தங்களுக்கு என பறித்து வந்தேன் எனக் கூறினான். அதனை கேட்டதும் ஏதோ தீயை தொட்ட குழந்தை போல் அந்த பழத்தை உடனே கூடையில் போட்டுவிட்டார். ஐயோ, நான் மாம்பழத்தை திருடிவிட்டேனே, அதற்காக தண்டனை எனக்கு வேண்டுமே என கதறத் தொடங்கினார். அப்பொழுது அந்த வீரன் அவரை நோக்கி வந்து, ஐயா, என்னவாயிற்று, ஏன் இவ்வளவு குழப்பமும் பயமும் என எதுவும் புரியாமல் கேட்டான். அதற்கு அவர் பதில் சொல்லத் தொடங்கினார். வீரனே, அரசு பணியில் ஈடுபடுபவர்கள் அரசாங்க பொருட்களை தங்கள் சுயலாபத்திற்காக பயன்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய குற்றமாகும். இன்று அந்த குற்றத்தை தான் நான் செய்துவிட்டேன் எனக் கூறி வருந்தினார். அந்த வீரனோ, இந்த அரண்மனை முழுவதும் தங்கள் பொறுப்பில் உள்ளது. ஒரு காலத்தில் அந்த மாஞ்செடியை நட்டவர் கூட தாங்கள்தான். இந்த சூழலில் தாங்கள் எப்படி குற்றவாளி ஆவீர்கள் எனக் கேட்டார். அவரோ, முட்டாள், இந்த அரண்மனை மற்றும் அதில் உள்ள அனைத்தும் ஷாஹாஜிக்கு சொந்தமானவை. அவற்றை நான் பராமரித்து பாதுகாக்கலாமே தவிர அனுபவிக்கவோ பயன்படுத்தவோ சிறிதும் அனுமதி இல்லை.
இன்று அவருக்கு சொந்தமான மாங்கனிகளை அவரின் அனுமதி இல்லாமல் எடுத்து வரச் செய்து உண்ண முயன்றது பெரும் குற்றம். அதற்கான தண்டனையை நான் அனுபவித்தே தீர வேண்டும். அதற்காக அந்த திருட்டு மாம்பழங்களை தொட்ட இந்த கரத்தை வெட்ட வேண்டும் எனக் கூறினார். அந்த வீரனோ எதுவும் புரியாமல் நின்றான். அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் குழம்பினான். இருப்பினும் கேட்டான், பிரபு, தாங்கள் கூறியபடியை எடுத்துக்கொண்டாலும் அந்த கனிகளை திருடியது நான் தானே. அதற்கான தண்டனையை நான் தானே பெற வேண்டும் எனக் கூறினான். அதற்கு அவர், இல்லை சேவகனே, எஜமானருக்காக செய்யும் செயல்களில் ஏற்படும் குற்றங்களுக்கு அவனின் தலைவரே குற்றத்தை ஏற்க வேண்டும். அந்த பாவமும் என்னையே சேரும். என் கையை துண்டிப்பதுதான் அதற்கு தீர்வு என்றார். மேலும், வீரனே, விரைந்து செல், என் கையை துண்டிக்க வாள் எடுத்து வா, என்னுடைய கத்தியை கொண்டு வா எனக் கூறினார். அந்த வீரன் முகத்தில் ஈயாடவில்லை. சிவாஜி எபிசோட் 25. அரண்மனை தோட்டத்து பழங்களை தெரியாமல் உண்ண முற்பட்ட குற்றத்திற்காக தாத்தா கொண்டே தன் கரத்தை வாளால் தானே வெட்டிக்கொள்ள துணிந்தார். அதனை அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக கருதி கொண்டார். அவரின் செயலைக் கண்டு அதிசயமாக அதனையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீரன். அதனை எப்படி தடுப்பது என்றும் சிந்திக்கத் தொடங்கினான். ஆனால் தாத்தா தன் கடமையை செய்வதில் மும்முரமாக இருந்தார். விரைவாக என் பட்டா கத்தியை எடுத்து வா வீரனே என கோபத்துடன் கத்தினார். அதனை கேட்டதும் வீரன் ஒரு யோசனை செய்தான். உடனே அவன் கத்தியை எடுக்கச் சென்றான். அதே சமயம் அவன் மற்றொரு வீரனை அனுப்பி ராஜமாதா ஜீஜாபாயை அழைத்து வரச் சொல்லி உத்தரவிட்டான். அந்த வீரனும் ஜீஜாபாயை அழைக்க விரைந்து சென்றான். ஏனென்றால் அவரால் மட்டுமே தாத்தா கொண்டேவின் நோக்கத்தை தடுக்க முடியும் என அறிந்திருந்தான். ராஜமாதா ஜீஜாபாயை சந்திக்கச் சென்ற வீரன் அவரிடம் அனைத்தையும் கூறினான். ராஜமாதா, தாத்தா அவர்கள் நம் அரண்மனை தோட்டத்து பழங்களை உண்ண முற்பட்டார். அவை தங்களுக்கு சொந்தமானது என தெரிந்து கொண்டு அரண்மனை சொத்தை திருடியதற்காக தன் வலதுகரத்தை துண்டித்துக் கொள்ள முயலுகிறார். விரைவாக வாருங்கள், நீங்கள் வந்தால்தான் அவரின் நோக்கம் மாறும் எனக் கூறினான். அதனை கேட்ட ஜீஜாபாயும், இது என்ன விபரீதம் என நினைத்துக் கொண்டு பதட்டத்துடன் அங்கிருந்து ஓடினார். விரைவாக தாத்தாவின் இல்லம் நோக்கிச் சென்றார். அங்கே அதற்குள் அவர் தன் கையில் வாளை எடுத்திருந்தார். இடது கையால் வாளை எடுத்து வலது கையின் முழங்கையை குறிபார்த்து ஓங்கினார். ஜெய் பவானி என கூறிக்கொண்டே அந்த இடத்தை நோக்கி தன் வாளை வீசினார். அப்பொழுது உள்ளே நுழைந்த ஜீஜாபாய், நிறுத்துங்கள் என கத்தினார். அவரின் குரலை கேட்டதும் அவரின் வாளின் வேகம் குறைந்தது. தன் செயலை நிறுத்திக் கொண்டார். இருப்பினும் அந்த வாள் அவர் கையிலேயே இருந்தது. அப்பொழுது ராஜமாதா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் இந்த விபரீதமான முடிவு என பதட்டமும் கம்பீரமும் கலந்த குரலில் கூறினார். அதனை கேட்டுக்கொண்டே, தாயே, என்று அறியாமல் நான் மாபெரும் பாவம் செய்து விட்டேன். அதற்கான தண்டனையை நானே விதித்துக் கொள்கிறேன் எனக் கூறினார். அதனை கேட்ட ராஜமாதா, என்ன நடந்தது, தெளிவாக கூறுங்கள் எனக் கூறினார். அதற்கு அவர், தாயே, அரண்மனை தோட்டத்தில் விளைந்த மாம்பழங்களை பறித்து உண்ண முற்பட்டு விட்டேன். இந்த கைதான் அந்த மாம்பழங்களை எடுத்து உண்ணச் சென்றது. அதற்கான தண்டனையை நான் அனுபவித்து ஆக வேண்டும் எனக் கூறினார். அதனை கேட்ட ராஜமாதா, இங்கிருந்து தாங்கள் எடுத்தது தாங்கள் நட்டு வளர்த்து பராமரித்து வந்த மரத்தின் கனிகளைத்தானே, இதில் என்ன தவறு எனக் கேட்டார். அதற்கு தாத்தா கொண்டே பதில் சொல்லத் தொடங்கினார். தாயே, இந்த நிலமும் அதில் உள்ள அனைத்து மரங்களும் செடிகொடிகளும் நம் அரசர் ஷாஹாஜிக்கு சொந்தமானது. அவரின் அனுமதி இல்லாமல் அதனை பயன்படுத்துவது என்பது தவறான விஷயம். அதற்கான தண்டனையை நான் அனுபவிக்க வேண்டும். மேலும் அரச பணியில் உள்ளவர் அந்த மரத்தை வளர்ப்பதும் பராமரிப்பதும் கடமையாகும். அதற்காக அந்த பலனை அனுபவிக்கலாம் என்பது முற்றிலும் தவறான விஷயம் எனக் கூறினார். இதனை கேட்ட ஜீஜாபாய் என்ன சொல்வது என சிந்தித்தார். அவர் கூறும் வகையில் சிந்தித்தால் அவர் சொல்வது சரிதான்.
ராஜநீதிகளின்படி அரசனின் சொத்தை அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது தவறுதான். அதற்காக தண்டனைகளும் வழங்கப்பட்டுதான் ஆக வேண்டும். இந்த சூழலில் அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை என்பது சரியா என சிந்தித்தார். இதில் மற்றொரு நுட்பமும் உள்ளது. தாத்தா கொண்டே திருப்தி அடையும் வகையில் நாம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கியாக வேண்டும். இல்லையெனில் அவர் நிச்சயமாக தன் கையை வெட்டிக் கொள்வார் என அறிந்தார். ஆகவே சரியான முடிவை எடுக்க சில கணங்கள் சிந்தித்தார். சில கணங்களில் ஒரு முடிவை எடுத்தவராக பேசத் தொடங்கினார். நான் ஜிஜாபாய், ஷாஹாஜியின் மனைவி, அவரின் பிரதிநிதி. ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளும் அவரின் கட்டளையாக எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை அனைவருக்கும் நினைவு கூறுகிறேன். அந்த வகையில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் எனக் கூறினார். மேலும், இப்பொழுது தாத்தா செய்தது அறியாமல் செய்த தவறு என்பதால் அவருக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்றார். அதனை ஏற்காத தாத்தா பேசத் தொடங்கினார். தாயே, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் நன்மையும் தீமையும் அதற்குரிய பலனை அளித்தே தீரும் என்பதை நான் அறிவேன். மன்னிப்பது உங்கள் தயை உள்ளத்தை காட்டுகிறது. ஆனால் அந்த மன்னிப்பை நான் ஏற்கவில்லை. தண்டனை நிச்சயம் வேண்டும் எனக் கூறினார். அதற்கு ஜிஜாபாய் சிந்தனை செய்த பின், ஷாஹாஜியின் ஆணை, இந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் எனக் கூறினார். அவரும் வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர், இப்பொழுது என் வீர வாளை எடுத்து விட்டேனே, எதையாவது வெட்ட வேண்டுமே, இல்லையெனில் அதற்கு மாசு ஏற்பட்டு விடுமே எனக் கேட்டார். சற்று சிந்தித்த அவர், என் உடையின் கைப்பகுதியை வெட்டி விடுகிறேன் எனக் கூறினார். அவரது ஆடையில் கைப்பகுதியை மறைக்கும் நீண்ட குழல் போன்ற பகுதியை வெட்டி எடுத்தார். அதன்பின் அவர் அனைத்து ஆடைகளையும் வலது கைப்பகுதி இல்லாமலே அணிந்தார். ராஜ விசுவாசத்திற்கும் தூய்மையான ஆளுநர் முறைக்கும் அவர் எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார். அங்கே நடந்த அனைத்தையும் சிவாஜி கவனித்துக் கொண்டிருந்தார். பின்னர் தன் தாயை தனிமையில் சந்தித்தபோது அதனை பற்றி பேச விரும்பினார். தாயே, இன்று நடந்தது என்ன? ஏன் கொண்டேவ் தாத்தா அப்படி நடந்து கொண்டார் எனக் கேட்டார். அதற்கு அவர், மகனே, இன்று நீ கண்டது ராஜ விசுவாசம், தூய்மையான அரச பரிபாலனம் என விளக்கம் கூறினார். அதனை கேட்ட அவருக்கு புரியவில்லை. தாயே, சற்று விளக்கமாக கூறுங்கள், அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் எனக் கூறினார். அப்பொழுது ராஜமாதா ஜிஜாபாய் பேசத் தொடங்கினார். மகனே, ஒரு நாடு செழிப்புறுவது நல்ல ஆட்சியாளர் மற்றும் நேர்மையான மக்களால் மட்டுமல்ல, எதற்கும் விலை போகாத விசுவாசம் உள்ள வீரர்களால்தான். அத்தகைய வீரர்களே நாட்டின் நம்பிக்கை மற்றும் அரசாங்கத்தின் தூண்கள். அரச விதிகளை கடைபிடிப்பதிலும் அரச கட்டளையை நிறைவேற்றுவதிலும் நல்ல வீரன் தனது சொந்தமான விருப்பு வெறுப்பு முதலியவற்றை பார்க்கக்கூடாது. மாறாக அரச விதிகளின் கூற்றுப்படி நாட்டுக்கு எது சரியோ அதனை மட்டுமே செய்ய வேண்டும். அதற்கு முதலில் அந்த தேசத்தின் மன்னன் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராமல் அரச நீதி வழங்க வேண்டும் என்றார். உதாரணமாக கூறுகிறேன், கேள். நாளை நீ அரசனாக வந்த பிறகு உன் அரசவையில் நான் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டால் என்ன செய்வாய்? தாய் என்ற காரணத்தினால் மன்னித்து விடுவாயா? அல்லது அந்த குற்றத்திற்கு அரச விதிகள் படி எந்த தண்டனையோ அதனை அளிப்பாயா எனக் கேட்டார். சிவாஜி சில கணங்கள் சிந்திக்கத் தொடங்கினார். அப்பொழுது ஜிஜாபாய் கூறினார், சந்தேகத்திற்கு எதுவுமின்றி நீ தண்டனையை கடுமையாக வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் நாடு செழிக்கும், உன் செங்கோல் தவறாமல் நடக்கும் எனக் கூறினார். இதனைப் போல் சம்பவங்கள் நடந்துள்ளதா தாயே என சிவாஜி கேட்டார். அதற்கு ஜிஜாபாய், மகனே, இதேபோல் ஒரு சம்பவம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டின் தெற்கு எல்லையில் உள்ள சோழ நாட்டில் நடந்துள்ளது. பசுவின் மேல் தேரை ஏற்றிக் கொன்ற தன் மகனை அந்த பசுவுக்கு நீதி வழங்க தன்னுடைய மகன் மீதே தேரை ஏற்றிக் கொன்றான் மனுநீதி சோழன் எனும் சோழ மன்னன்.
அரசனாக இருப்பவன் நீதி வழங்கும் விஷயத்தில் பந்த பாசங்களுக்கு இடம் தரக்கூடாது என்பதற்கு இதுவே உதாரணம் என்றார் ஜீஜாபாய். இந்த விளக்கத்தை கேட்ட சிவாஜி, நன்றாக புரிகிறது தாயே என்றார். மேலும், இப்பொழுது உனக்கு ராஜமாதாவாகிய நானிடும் கட்டளைகளை நீ சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்த வேண்டும். சொந்த அறிவையோ திறமையையோ காட்டக்கூடாது. உன் யோசனையை வழங்குவதற்கு கூட உன் உயரதிகாரிகளின் உத்தரவு கேட்ட பின்னே வழங்க வேண்டும் எனக் கூறினார். அப்பொழுது சிவாஜி தன் தாயிடம், இப்பொழுது ராஜமாதா இந்த வீரனுக்கு அளிக்கும் உத்தரவு என்ன எனக் கேட்டார். அதற்கு அவர், நீ இன்று விளையாடச் செல்லாமல் அமைதியாக சென்று உறங்க வேண்டும் எனக் கூறினார். சிவாஜியும், உத்தரவு ராஜமாதா எனக் கூறி அப்படியே உறங்கச் சென்றார். மறுநாள் முதல் தாத்தா கொண்டே தனியாக சிவாஜியின் மேல் அக்கறை எடுத்து பல பாடங்களை சொல்லிக் கொடுக்கத் தொடங்கினார். அரசியல், அரச பரிபாலனம், ஆட்சி முறைகள், துருக்கி மொழி, அரசனுக்கும் குடிமக்களுக்கும் இடைப்பட்ட உறவு முறைகள், அவற்றில் வரும் சிக்கல்கள், அவற்றை தீர்க்கும் முறைகள், மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் போது கையாள வேண்டிய முறைகள் என அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார். மேலும் படை கட்டமைப்பு, வியூகம் அமைக்கும் முறை என அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, சிவாஜிக்கு பாடசாலை பாடங்களை விட போர்க்கள பாடங்களும் யுத்த முறைகளிலுமே ஆர்வம் சென்றது. எழுத்து பாடங்களை விட வீர பாடங்களையும் யுத்த முறைகளையுமே அவர் மிகவும் விரும்பினார். சிறிது நேரம் கிடைத்தாலும் சரி, சிறிது நேரம் தாத்தா அவரை தனியாக விட்டு சென்றாலும் சரி, சிவாஜி மாயமாகி விடுவார். தன் வாளை எடுத்துக்கொண்டு காடுகளை நோக்கிச் சென்று விடுவார். அங்குள்ள மாவலி இன மக்களுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்குவார். அதுவும் போர் விளையாட்டாகத்தான் இருக்கும். மாவலி இன மக்கள் என்பவர்கள் காட்டுவாசிகள். பயமோ சோர்வோ அவர்கள் அறியாத ஒன்று. நாகரீக வளர்ச்சி என்றால் கூட என்னவென்று அறியாத மக்களும் அவர்கள் குழுவில் உண்டு. அவர்கள் மகாராஷ்டிராவின் காட்டு பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர். மகாராஷ்டிரா என்பது அடர்ந்த காடுகளும் பல கணக்கற்ற குகைகளும் நிரம்பிய ஒன்று ஆகும். அங்கே காடுகளின் அடர்த்தியும் வன உயிர்களின் செறிவும் மிக அதிகம். பகலில் கூட துஷ்ட மிருகங்களின் கர்ஜனை வெளியே கேட்கும். சூரிய ஒளி கூட புக முடியாத அடர்ந்த மரங்களும் குகைகளும் உண்டு. பல ஆயிரம் அருவிகளும் நீர்நிலைகளும் கூட உண்டு. அந்த அடர்ந்த வனத்தில் வாழும் மக்களின் நிலையை எண்ணி பாருங்கள். மாவலியின மக்கள் சாதாரண மக்கள் அல்ல. காடுகளிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். சாதாரண மக்களை விட கடுமையான வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்து வந்ததால் இயற்கையாகவே அவர்களது உடல் திண்மையாக அமைந்திருந்தது. மற்றவரை விட மாபெரும் பலசாலிகளாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் நாட்டின் நாகரீகங்களோ சட்ட திட்டங்களோ அறியாதவர்கள். பயம் என்பதே அறியாதவர்கள் அவர்கள். அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி யுத்த பயிற்சி அளித்து அவர்களை படைகளாக பயன்படுத்தியவர் சிவாஜி மட்டுமே. வரலாற்றிலேயே அவர்கள் பணிந்து வாழ்ந்தது சிவாஜிக்கு மட்டுமே. அதற்கெல்லாம் மூல காரணமாக அமைந்தது சிவாஜி சிறு வயதிலும் வாலிப வயதிலும் அவர்களுடன் ஏற்படுத்தி கொண்ட பழக்கம் மட்டுமே ஆகும். நாட்டில் அவர் வாழ்ந்த காலத்தை விட காடுகளில் அவர்களுடன் வாழ்ந்த காலமே அதிகம். தன் தாய் ஜீஜாபாயிடமே அனுமதி கேட்டுவிட்டு வனத்திற்கு சென்று வந்தார். அவரும், அப்படி பழகினால்தான் நம் மகன் பெரும் வீரனாக வருவான், அவனுக்கு தகுந்த துணையும் கிடைக்கும் என எண்ணி அனுப்பி வைப்பார். ஆயினும், இருட்டுவதற்குள் திரும்பி வந்துவிடு மகனே, சண்டையிட்டுக் கொள்ளாதே யாரிடமும் என பல அறிவுரைகளை சொல்லியே அனுப்புவார். அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அவர் செல்வார். அடர்ந்த வனங்களையும் உயரிய சிகரங்களையும் கடந்து தன் மாவலியின மக்களை தேடிச் செல்வார். அவர்களை கண்டதும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடத் தொடங்குவார். விளையாட்டு என்றால் சாதாரண விளையாட்டு அல்ல. சிவாஜி விளையாடுவது அனைத்தும் போர் விளையாட்டுகளே ஆகும். அந்த மாவலியின மக்களை இரு கூறாக பிரித்து கொண்டு தன் விளையாட்டுகளை தொடங்குவார். அந்த விளையாட்டும் போர் விளையாட்டே ஆகும். படைகளை வழிநடத்துவது, அரணமைத்து காப்பது, கோட்டையை அழிப்பது,
பின்வாங்குவது, பதுங்கித் தாக்குவது என அனைத்துமே அந்த விளையாட்டில் இருக்கும். சிவாஜி திறமையாக அந்த விளையாட்டை விளையாடுவார். பெரும்பாலும் அவர் தலைமையேற்று வழிநடத்தும் அணிதான் வெற்றி பெறும். ஏனெனில் வெற்றி பெறும் வரை அந்த விளையாட்டை முடிக்க மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். முதலில் பகலில் மட்டும் தொடங்கிய அந்த பழக்கம் இரவு வரை தொடரத் தொடங்கியது. சில நாட்கள் இரவு கூட அவர்களுடனே தங்கிவிட்டு மறுநாள் சிவாஜி அரண்மனைக்கு திரும்புவார். அரண்மனையில் ஜீஜாபாய் எவ்வளவோ கண்டிப்பார். ஆயினும் அந்த கண்டிப்புகள் பலன் தரவில்லை. அவரின் செய்கை தொடர்ந்து கொண்டுதான் வந்தது. ஒரு சில நாட்களில் அவர் நாட்டில் அரண்மனையில் இருக்கும் நேரத்தை விட காடுகளில் கழிக்கும் காலம் அதிகரித்து வந்தது. ஒரு நாள் சிவாஜி வழக்கம் போல் அன்னையிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு வனத்திற்கு சென்றார். தாயும், விரைவாக திரும்பிவிடு மகனே, அதிக காலம் தாழ்த்தாதே, அங்கே கவனமாக நடந்து கொள். அந்த வாலிபர்களுடனும் அங்கே உள்ள வன விலங்குகளிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என கூறி அனுப்பினார். அவரும் சரி தாயே என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவ்வாறு சென்ற சிவாஜியை இரண்டு நாட்களாக காணவில்லை. பெரும்பாலும் ஒரு நாள் இரவு மட்டும் அங்கே கழித்துவிட்டு அவர் வந்து விடுவார். ஆனால் இரு நாட்களாக அவரை காணவில்லை. ஜீஜாபாயின் துயரம் அதிகரித்தது. சிவாஜி எங்கே என தேடத் தொடங்கினார். ஒவ்வொரு கணமும் அவரை எதிர்பார்க்கத் தொடங்கினார்.